எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொது தமிழ் 6th-10th டெஸ்ட் நம்பர் 19 காணொளி. முதல் கேள்வி, தகடூர் யாத்திரை பாடல் பேசும் தொழில் எது? தகடூர் யாத்திரை பாடல் பேசும் தொழில் உழவு தொழில். இரண்டாவது கேள்வி, புது வருவாய் எனும் பொருளினை குறிக்கும் சொல் யாது? புது வருவாய் எனும் பொருளினை குறிக்கும் சொல் யாது? இதுக்கு சரியான விடை யானர், யானர் புது வருவாய். மூன்றாவது கேள்வி, வளம்பெருக பாடல் எந்த மன்னர் பற்றியது? வளம்பெருக பாடல் எந்த மன்னர் பற்றியது? இதுக்கு சரியான விடை சேரர். தர்மபுரியின் பழைய பெயர் என்ன? தர்மபுரியின் பழைய பெயர் தகடூர், தகடூர். கல் இல்லா காட்டில் டேஸ் போட்டனர், கல் இல்லா காட்டில் கடலை செடி போட்டனர். முள்ளில்லா காட்டில் முருங்கை செடி போட்டனர், முள்ளில்லா காட்டில் முருங்கை செடி போட்டனர். வனவாசம் சென்று விடுவோம் என்று கூறியவர், வனவாசம் சென்று விடுவோம் என்று கூறியவர் உழவர். எட்டாவது கேள்வி, பொருத்துக பாதை வழி, கனத்த மிகுந்த, பெண்டுகளே பெண்களே, சீமை ஊர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. ஒன்பதாவது கேள்வி, வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு எனும் என்று குறிப்பிடும் நூல் யாது? வன்புகள் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எது? இதுக்கு சரியான விடை தொல்காப்பியம், தொல்காப்பியம். சேரர்களின் தலைநகரம் யாது? சேரர்களின் தலைநகரம் வஞ்சி, வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது எது? நெல், நெல். ஆண்பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு எது? அமராவதி, அமராவதி. வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது? வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எது? கோயம்புத்தூர். மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம், மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம். மூவேந்தர்களில் பழமையானவர்கள் சேரர், சேரர். சேரர்களின் கொடி எது? சேரர்களின் கொடி வில் கொடி. சோழர்களுக்கு புலிக்கொடி, பாண்டியர்களுக்கு மீன்கொடி. சேரனுக்கு உரிய பூ, சேரனுக்கு உரிய பூ பணம்பூ, பணம்பூ. கொங்குமண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? கொங்குமண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் கார்மேக புலவர், கார்மேக புலவர். கொங்குமண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் கார்மேக புலவர். பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் எது? பரப்பளவில் தமிழ்நாட்டின் இரண்டாவது பெரிய நகரம் ஈரோடு. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை இடம்பெறும் ஒரே ஊர், தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை இடம்பெறும் ஒரே ஊர் ஈரோடு. முத்து நகரம் எது? முத்து நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் தூத்துக்குடி. குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் நகரம் எது? சிவகாசி. தூங்கா நகரம் மதுரை, தூங்கா நகரம் மதுரை. தீபநகரம், தீபநகரம் திருவண்ணாமலை, திருவண்ணாமலை தீபநகரம் என்று அழைக்கப்படும். ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆயத்த ஆடை பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் எது?
திருப்பூர் திருப்பூர். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ் 6th-10th டெஸ்ட் நம்பர் 19 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொதுத்தமிழ் 6th-10th டெஸ்ட் நம்பர் 19 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.